வணக்கம் வணக்கம். அம்மாவின் கைப்பக்குவம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா முட்டை அப்பளம் பப்ஸ். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ரெண்டு முட்டை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏழு அப்பளம் எடுத்து வச்சுருக்கோம், வாங்க செய்முறைக்கு போகலாம். ஒரு வாணலி எடுத்து வச்சுங்க. தேவைனாலும் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கினது, வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கினது, நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, நல்லா வதக்குங்க. வதங்கினதும் மிளகு பொடி போடுறோம் ரெண்டு ஸ்பூன். வதக்குனதும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி போடுறோம். இப்போ முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றுனதை நல்லா பொடி மாஸ் பண்ணணும். கலக்கினே இருந்தீங்கன்னா பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஏழு அப்பளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை பொடி மாஸை எடுத்து ஒரு அப்பளத்துக்கு ரெண்டு ஸ்பூன் பொடி மாஸை உள்ளே வச்சு அந்த கோதுமை மாவை எடுத்து தடவி மடித்து வச்சுக்கோங்க. இது நடுவில் வானலில் தேவைக்கேற்ற எண்ணெய் விட்டு சூடானதும் பொரிக்கிறதுக்கு நம்ம அதை மடித்து வச்சதை எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். இந்த பப்ஸ் மடிக்கும் போது அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டை நல்லா அழகாக வச்சு மடிச்சிங்கன்னா தான் பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் போட்டிங்கன்னா. எப்படி மடிக்கிறோம், எப்படி பேஸ்ட்டு தடவுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஏழு அப்பளத்தையும் மடித்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் போட போகிறோம் பாருங்க. இப்போ ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிங்க. சுவையான அப்பளம் பப்ஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.